மாவுசத்து, புரத சத்து, விட்டமின், மினரல்கள், அதே மாதிரி உடலுக்கு தேவையான நுண்சத்துக்கள் அடங்கிய உணவை சாப்பிட வேண்டிய அவசியம் அதிகமாகவே இருக்கு. ஆனா அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு புரதம், அதே மாதிரி சில அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை சரி செய்ய சாப்பிடக்கூடிய உணவுகள்ல பன்னீர் வந்து முன்னிலை வகிக்குது. 9 வகையான அமினோ அமிலங்களை கொண்டிருக்கக்கூடிய பன்னீர் உடலுக்கு தேவையான புரத சத்தையும் கொடுக்குது. பதப்படுத்தப்பட்ட சீஸ் வகைகளை விட பன்னீர் வந்து ஆரோக்கியமானது அப்படின்றதால உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு பன்னீர் வந்து அளவோடு எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்ல விஷயம். தசை வளர்ச்சியில பங்களிக்கக்கூடிய பன்னீரை விளையாட்டு வீரர்களும் உடற்பயிற்சியாளர்களும் உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். பன்னீர்ல காணப்படக்கூடிய டைட்டோஃபைன் அப்படின்ற அமினோ அமிலம் இன்சுலின் உற்பத்தியில உதவுறதால சர்க்கரை நோயாளிகளும் பன்னீரை மருத்துவ ஆலோசனையோடு அளவாக எடுத்துக் கொள்ளலாம். போஸ்பரஸ், அதே மாதிரி கல்சியம் அதிகம் இருக்கக்கூடிய பன்னீர் வந்து பல், அதே மாதிரி எலும்பு வளர்ச்சியில பெரிதும் உதவுது. சிங் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பன்னீர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி, காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள்ல இருந்து பாதுகாப்பும் தருது. பன்னீர்ல இருக்கக்கூடிய டைட்டோஃபைன் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய செரடோனின் ஹார்மோன் உற்பத்தியில உதவுறதால மன அழுத்தத்தையும் குறைக்க பன்னீர் உதவுது. சுவையோடு ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய பன்னீரை அளவோடு சரியான முறையில சாப்பிடுறது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்றதுதான் உணவியல் நிபுணர்களின் கருத்தாகவும் இருக்கு.